ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் தில்லு இருந்தா போராடு. கேபி ப்ரொடக்ஷன் சார்பாக கேபி பிரசாத் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் கார்த்திக், அனுகிருஷ்ணா, வனிதா விஜயகுமார், யோகி பாபு, மனோபாலா, எம்எஸ் பாஸ்கர், ராஜசிம்மன், தென்னவன், மதுமிதா, கேபி சுமன், மீரா கிருஷ்ணன், கிரேன் மனோகர், ஷாம்ஸ், ரிஷா, சேஷி, ராமச்சந்திரன், சக்திவேல், லோகேஷ், பாலா, சாமிராஜ், ஸ்ரீநிக்கி, மதுரா, ஜெகன், ஆர்பி பாலா, மன்னாரு, டிஆர் கோபி இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜி சாய் தர்ஷன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு விஜய் திருமூலம் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எஸ்கே முரளிதரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட்டப்படிப்பு படிச்சுட்டு ஏழை குடும்பத்தை சேர்ந்த கிராமத்து இளைஞரான கார்த்திக் தாஸ் அப்படின்ற பாண்டிக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல. அதனால நண்பர்களோடு சேர்ந்து வெட்டியாக ஊர் சுற்றிட்டு வராரு. அந்த ஊர்லேயே வசதி படித்தவர் தென்னவன். இவரோட மகளான பிரியான்ற அனுகிருஷ்ணாவை பார்க்குறாரு. முதல் பார்வையிலேயே அவங்கள காதலிக்கணும்ன்ற முடிவுக்கு வராரு பாண்டி. இந்த நிலையில் அவருடைய காதலை பிரியா கிட்ட சொல்ல அவங்க பாண்டியோட காதலை ஏற்க மறுக்கிறாங்க. இருந்தாலும் பாண்டியோ அவங்கள துரத்தி துரத்தி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாரு. பொறுமையான பிரியா கோபப்பட்டு தன்னுடைய அப்பா கிட்ட பாண்டி பத்தி சொல்றாங்க. பிரியாவோட அப்பா தென்னவனோ பாண்டியை எச்சரிக்கிறாரு. இருந்தாலும் பாண்டியோ வழக்கம் போல் தன்னை காதலிக்கும்படி பிரியாவுக்கு திரும்ப திரும்ப சொல்ல கொடுக்குறாரு. இதனால் பாண்டி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்த நிலையில் பாண்டியோட பெற்றோர்கள் வேண்டியதன் பேரில் பிரியாவோட அப்பா தென்னவன் திரும்பவும் ஒரு முறை அவரை மன்னிக்கிறாரு. தன்னுடைய காதலை ஏற்க மறுக்கிற காதலி பிரியாவை நினச்சி பாண்டி குடிக்க அடிமையாகி பிரியா கிட்ட அத்துமீறவும் செய்கிறாரு. இதனை பார்த்து அவருடைய தாய் அவரை வீட்டை விட்டு விரட்டுறாங்க. பாண்டிய அவருடைய தாய் வீட்டை விட்டு விரட்டியதும் அவருடைய நடவடிக்கைகள் முற்றிலும் மாறுபடுது. இந்த நேரத்தில் பஞ்சாயத்து பரமேஸ்வரியோட உதவி கிடைக்குது. இதனால் மெல்ல காலூன்றி நிற்க முயற்சிக்கிறாரு. இந்த நிலையில் பிரியாவோட காதல் பாண்டிக்கு கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் பெற்றோருடைய எதிர்ப்பை மீறி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் சாதிக்க பாண்டி வேலை தேடி அலைகிறாரு. ஆனால் வேலையோ கிடைக்கல. இந்த நிலையில் பாண்டி ஒரு முடிவெடுக்கிறாரு. அது என்ன முடிவு, அதனால் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுதா இல்லையா, ரெண்டு பேரோட பெற்றோர்கள் இவங்களை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. வாழ்க்கையில் கல்வி முக்கியம் அப்படின்றத காதல் சென்டிமெண்ட் பின்னணியில் சொல்லி முதல் பாதிய இளைஞர்களுக்காகவும் ரெண்டாவது பாதிய சமுதாயத்துக்காக சமூக அக்கறையோடும் ரசிக்கும்படி திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் எஸ்கே முரளிதரன். கார்த்திக் தாஸ் பாண்டின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. காதலுக்காக அவர் எடுக்கிற சில முயற்சிகள் ரசிக்கும்படியாக இருக்குது. நடிப்பு, நடனம், சண்டை காட்சிகள்னு தீர்க்கமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அனுகிருஷ்ணா பிரியான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. காதல் அப்படின்ற பேரில் தனக்கு பின்னால் சுற்றுற கார்த்திக் தாஸை விரட்டி அடிப்பது, அதே சமயம் தனக்குள்ள காதல் வந்ததும் மென்மையாக மாறி காதலனோடு உருகுவது, அவனை மனிதனாக்க முயற்சி செய்வது அப்படின்னு இவங்களோட நடிப்பை சொல்லிக்கிட்டே போகலாம். கார்த்திக் தாஸ்க்கு எப்போதெல்லாம் தொல்லை வருதோ அப்போது பஞ்சாயத்து பரமேஸ்வரி அப்படின்ற கேரக்டரில் வனிதா விஜயகுமார் புல்லட்டில் வந்து அவரை காப்பாற்றுற வலிமையான கேரக்டரில் ரொம்ப எளிமையாக நடிச்சிருக்காங்க. அடுத்து யோகி பாபு சில காட்சிகளில் வந்தாலும் சிரிக்க வைக்கிறாரு. கார்த்திக்கோட ஏழை தாயா மீரா கிருஷ்ணன் மகன் மேலே அன்பை கொட்டி வளர்த்திருந்தோம், அவன் தறி கெட்டு போனதும் கடைசி வரைக்கும் அவனுடைய முகத்தில் விழிக்காமல் இருக்கிற தாயா வீரா போட இருக்கிறது, மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான எம்எஸ் பாஸ்கர், ராஜசிம்மன், தென்னவன், மதுமிதா, கேபி சுமன், கிரேன் மனோகர், ஷாம்ஸ், ரிஷா, சேஷு, ராமச்சந்திரன், சக்திவேல், லோகேஷ், பாலா, சாமிராஜ், ஸ்ரீநிக்கி, மதுரா, ஜெகன், ஆர்பி பாலா, மன்னரு, டிஆர் கோபி இவங்க எல்லாரும் அவங்களோட நடிப்பை அளவாக கொடுத்துருக்காங்க. ஜி சாய் தர்ஷன் பின்னணி இசை மற்றும் எஸ்கே முரளிதரன், ஸ்ரீ விஜய், சதீஷ்காந்த் இவங்களோட லிரிக்ஸ் படத்தை தூக்கி நிறுத்துது. சீன்ஸ் மற்றும் சாங்ஸை கலர்ஃபுல்லாக காட்சிப்படுத்தி ரசிக்க வச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஜய் திருமூலம்.
எடிட்டர் ஆண்ட்ரோ, டான்ஸ் டைரக்டர் எடிசன், ஜாய்மதி, சாய் கேஷவ், ஸ்டன்ட் டைரக்டர் மின்னல் முருகன் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.